हमारे समक्ष रखे। अभी हमारी बेटी हंसा करें दादी जी के अंग सन। இப்பொழுது நம்முடைய இனிமையான அன்சாபன் 365 நாட்களில் 24 மணி நேரமும் தாதி கூடவே இருந்தாங்க. தாதிஜி உங்களை அனுபவசாலியாக ஆக்கிவிட்டார்கள். உங்களது அனுபவத்தின் ரத்தினங்களை எங்களுக்கு முன்னால் வையுங்கள் அன்சாபன். ஓம் சாந்தி. நான் தாதியை மிகவும் அருகிலிருந்து பார்த்தேன், தெரிந்து கொண்டேன், அனுபவம் செய்தேன். அப்படிப்பட்ட தாதி இறைவனை தனது வாழ்க்கையில் நிறைத்து விட்டார்கள். அவர்கள் நினைவு செய்து பிறருக்கும் நினைவளித்தார்கள். நான் யார், என்னுடையவர் யார், நான் என்ன செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஏதேனும் நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ, அவங்க கிட்ட யாரெல்லாம் பர்சனலா வராங்களோ, தன்னை மறந்து பாபாவின் அனுபவத்தை சேவிப்பது, ஸ்டேஜில் தாதி அழைச்சிட்டு வரும்போது கூட இந்த ஒரு உணர்வு தான் அனைவருக்கும் வந்தது. பாபா அவர்கள் மூலமாக அனைத்தையும் செய்வித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தன்னை ஒரு பொம்மையை போல ஆக்கிவிட்டார்கள். பாபா இந்த தேகத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்த விரும்புகிறாரோ அவ்வாறு பயன்படுத்தி கொள்ளட்டும். பாபாவின் ஒரு பொம்மையை போல அவர்கள் இருந்தார்கள். அந்த பொம்மையை ஆட்டக்கூடிய ஒரு கயிறு பாபா கிட்ட தான் இருந்தது. பாபா இவர்கள் மூலமாக பொம்மலாட்டம் செய்வித்து கொண்டிருந்தார். பாபாவை தன் கண்களில் வைத்துக் கொண்டு பிறருக்கு இந்த நினைவை கொடுத்தார்கள். எப்பொழுது நாம் நிமித்தமானவர்களாகிறோமோ, நம்மளோட பிரபாவம் அதுல கலந்துடுது. நான் தாதியை ரொம்ப நெருக்கத்துல நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருடைய புத்தியின் நினைவை அவங்க பாபா கிட்ட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு நிமிட திருஷ்டி, ஒரு ஒரு நொடி திருஷ்டி தாதி கிட்ட வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த ஒரு திருஷ்டி அவர்களுக்காக ஒரு ஒரு வாழ்க்கையின் நினைவாக, வாழ்நாள் முழுவதற்குமான நினைவாக மாறிவிட்டது. அந்த ஒரு நிமிட நினைவு, அந்த ஒரு நிமிட அந்த ஒரு திருஷ்டியில தாதி வந்து அவ்வளோ நிரப்புனாங்க. தாதியின் வாழ்க்கையில் இருந்து இதையும் பார்த்தோம். நாளைக்காக அவங்க எதையுமே விடவே இல்லை. எதை செய்யணுமோ இப்பவே செய்யணும். நாளைக்கு யார் பார்த்தாங்க, அவங்க கூட சேவை செய்யக்கூடிய நாங்கள் அனைவரும் மிலிட்ரி மாதிரி தான் ரெடியா இருந்தோம். தாதி அவங்க ஒரு சமிஞ்சை காமிச்ச உடனேயே நாங்க செய்தோம். தாதியோட சிக்னல்ஸ புரிஞ்சுக்கிட்டு நாங்க செஞ்சுட்டே இருந்தோம். அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சரளமானதாக இருந்தது. எங்கெல்லாம் தேவை இருந்ததோ தாதி அங்க சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. பாபாவுடைய சேவையில மாட்டேன்னு அவங்க சொல்லவே இல்லை. இன்னும் நிறைய சேவா செய்யணும், இன்னும் நிறைய சேவா செய்யணும், இன்னும் மக்களை சந்திக்கணும், அப்படிதான் அவங்க நினைச்சாங்க. இன்னைக்கு எல்லாரோட உள்ளத்துல ஒரு முத்திரை பதித்து விட்டார்கள். சச்மோச் ஏ சப்கே திலோமே டச் கர்கே
எல்லாருடைய இதயத்தையும் அவர்கள் தொட்டுவிட்டார்கள். நாம் அனைவரும் அவர்களை நினைவு செய்து கொண்டிருக்கிறோம். தாதி என்ன செய்தார்களோ அந்த அடி மீது அடி நாம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும், முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. மிக